திஸ் இஸ் சிண்டு. ஃபுல்ஹாஸ் சீரீஸோட 22nd எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நெக்ஸ்ட் டே காலையில் மைக் ப்ரஷ் பண்ணிட்டுருக்கான். மைக்குடைய கால் சரியில்லாதால ஓ மேம் அங்கே நின்றுட்டுருக்கா. மைக் ப்ரஷ் பண்ணிட்டு அவன் ப்ரஷ்ல இருக்கிறத கண்ணாடியில் தெளிக்கிறான். ஓ மேம் பார்க்குறா. மைக் ஓ மேம் கிட்ட என்னன்னு கேட்குறான். ஓ மேம் அமைதியாக இருக்கா. மைக் ஓ மேம் பார்த்து கண்ணாடியை பாரு எவ்வளோ அழுக்காக இருக்கு, இதை நீ கிளீன் பண்ண மாட்டியான்னு சொல்லி மைக் திரும்பவும் அவனுடைய ப்ரெஷ்ஷை வச்சு அதே மாதிரி பண்ணுறான். ஓ மேம் அவள் கையில் இருக்க தண்ணியை கீழே வச்சுட்டு கண்ணாடியை கிளீன் பண்ண டவல் எடுத்துகிட்டு வரா. அதை பார்த்து மைக் ஓ மேம் கிட்ட நீ எவ்வளோ குட்டியாக இருக்க, உன்னால் அந்த டவலை எடுக்க முடியாதுன்னு நினச்சேன்னு சொல்கிறான். ஓ மேம் அமைதியாக கண்ணாடியை துடைக்கிறா. மைக் இங்கே பாரு இங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொல்லி திரும்பவும் ப்ரெஷ்ஷை வச்சு அதே மாதிரி பண்ணுறா. ஓ மேம் மைக் பண்ணுறதை பார்த்துட்டு ஹே நீ எதுக்கு என்ன இந்த மாதிரி ஏமாத்துறன்னு கேட்குறா. மைக் நான் உன்னை எப்போ ஏமாத்தினான்னு கேட்குறான். ஓ மேம் கோவத்தில் மைக்குடைய காலில் அடிக்கிறா. மைக் என் கால் வலிக்குது என் கால் வலிக்குதுன்னு சொல்கிறான். அப்போது ஓ மேம் மைக்குடைய காலை பார்த்து உன்னுடைய கால் சரியாயிடுச்சுன்னு சொல்கிறா. மைக் உடனே காலை மாற்றி இல்லை இல்லை எனக்கு இன்னும் சரியாகலைன்னு சொல்கிறான். ஓ மேம் உனக்கு இன்னும் சரியாகலையான்னு கேட்குறா. மைக் இல்லைன்னு சொல்கிறான். ஓ மேம் அங்கே இருக்க டவல் எடுத்து மைக்குடைய ஃபேஸில் சுற்றிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஓ மேம் போனதும் மைக் ஓ மேம் கிட்ட ஓ மேம் என்னுடைய கால் வலிக்குதுன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஓ மேம் மைக்கிட்ட நீ நடிச்சது போதும் நிறுத்துன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் ஜூனியரை காமிக்கிறாங்க. ஜூனியர் ஓ மேமை பார்த்து கத்துறான். ஓ மேம் நான் வந்துட்டேன்னு சொல்லி ஜூனியருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரா. அப்போது மைக் அங்கே வரான். ஓ மேம் போய் மைக்கை கூட்டிகிட்டு வந்து ஜூனியர்கிட்ட காமிக்கிறா. ஜூனியர் மைக்கிட்ட போகிறான். ஓ மேம் ஜூனியர்கிட்ட நீ மைக் வந்தோடனே மைக்கிட்ட போறியான்னு சொல்லி ஜூனியருக்கு சாப்பாடு வைக்கிறா. ஓ மேமோ மைக்கோ கீழே உட்காந்து ஜூனியர் சாப்பிட்றத பார்க்குறாங்க. ஓ மேம் ஜூனியர் கூட விளையாடுறா. ஓ மேம் ஜூனியர்கிட்ட போய் மைக்கு கடி மைக்கு கடின்னு சொல்கிறா. ஜூனியர் மைக் கிட்ட போகிறான். அதே மாதிரி ரெண்டு பேரும் ஜூனியர்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. ஓ மேம் ஜூனியர் காதில் சொல்கிறா. மைக் ஓ மேம் கிட்ட நீ என்ன சொல்கிற அவங்கிட்ட உங்கள் ரெண்டு பேருக்கும் சேம் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்குறா. ஓ மேம் மைக் கிட்ட உனக்கு என்ன பைத்தியமானு கேட்குறா. மைக் உங்கள் ரெண்டு பேருக்கும் சேம் லாங்குவேஜ் தெரியும் தானேன்னு சொல்கிறான். ஓ மேம் சமைச்சிட்ருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே காலையில் ஓ மேம் மைக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறா. மைக் ஸ்டெப்ஸ்லேருந்து நடந்து வரான். ஓ மேம் சமையல் செஞ்சிட்ருக்கா. மைக் ஓ மேம் கிட்ட வந்து நான் வெளியே போகிறேன்னு அமைதியாக சொல்கிறான். ஓ மேம் மைக் கிட்ட நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லையா எங்கே போகிறேன்னு கேட்குறா. மைக் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து போய்ட்றான். ஓ மேம் மைக் போகிறத பார்த்துட்டு என்னன்னு அங்கேயே நின்று யோசிச்சுட்ருக்கா. அப்போது அவள் பேனில் வச்சதை பார்த்து அதை எடுத்து பிளேட்டில் வைக்கிறான். மைக் காலில் போயிட்டே மிந்த்ராவுக்கு கால் பண்ணுறான். மிந்த்ரா காலை அட்டன் பண்ணுறான். மைக் ஹலோன்னு சொல்கிறான். மிந்த்ரா ஹலோன்னு சொல்கிறா. மைக் மிந்த்ரா கிட்ட நீ ஃப்ரீயா மென்னு கேட்குறான். மிந்த்ரா டேட்டை பார்த்துட்டு ஹா நான் ஃப்ரீ தான் சொல்கிறா. மைக் மிந்த்ரா கிட்ட அப்போனா நீ ரெடியாரு நம்ம வெளியே போகலாம் என்னுடைய கார்லேயே போகலான்னு சொல்கிறான். மிந்த்ரா ஓகேன்னு சொல்கிறா. மைக் சரின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். மிந்த்ரா காலை கட் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. மைக் ஃப்ளவர் ஷாப்குள்ளே வந்து அங்கே இருக்க எல்லா ஃப்ளவரையும் பொறுமையாக பார்த்துட்டு அங்கே இருக்க பிங்க் கலர் ஃப்ளவரை பார்க்குறான். ஒரு கார் ஓ மேமுடைய வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. ஓ மேம் டோரை ஓப்பன் பண்ணுறா. அதில் இருக்க டிரைவர் ஓ மேம் கிட்ட பாட்டி உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. கேட்டதும் ஓ மேம் பாட்டியான்னு யோசிக்கிறா. அப்புறம் மைக்குடைய பாட்டி ஞாபகம் வந்து ஹான்னு சொல்கிறா. ஓ மேம் அவளுடைய ஃபோனை பார்த்துட்டே காலில் போயிட்டுருக்கா. அப்போது டாட் கால் பண்ணுறா. ஓ மேம் ஹலோன்னு சொல்கிறா. தாட் ஓ மேம் கிட்ட உன்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காரான்னு கேட்குறா. ஓ மேம் தாட் கிட்ட இல்லை அவன் வீட்டில் இல்லை நானே கால் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஆனால் அவன் ஆன்சர் பண்ணலன்னு சொல்கிறா. ஓ மேம் தாட் கிட்ட மைக் ஒர்க்கில் இல்லையான்னு கேட்குறா. தாட் ஓ மேம் கிட்ட இந்த வீக் மைக்குக்கு ஒர்க்கே இல்லைன்னு சொல்லிட்டு ஹே நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நேற்று மாதிரியே நீங்கள் ரெண்டு பேரும் இருங்க. அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஃபேன் கிளப்லாம் ரொம்ப க்ரேஸியாக இருக்காங்க. இப்போது உனக்கும் ஃபேன் கிளப் இருக்காங்கன்னு சொல்கிறா. ஓ மேம் அதை கேட்டதோ என்னன்னு கேட்குறா. தாட் ஓ மேம் கிட்ட கவலைப்படாத உன்னால் மைக்குடைய ரேட்டிங் கம்மியாகிறதுக்குன்னு சொல்கிறா. ஓ மேம் உண்மையாவான்னு கேட்குறா. தாட் நான் உனக்கு லிங்க் அனுப்புகிறேன் நீ ஏ பாரு சரி ஓகே பாயின்னு சொல்கிறா. ஓ மேம் பாயின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் சீனில் மைக்கையும் மிந்த்ராவையும் காமிக்கிறாங்க. மிந்த்ரா ஒரு டேபிள் மேலே சாக்லேட்டையும் ஃப்ளவரையும் வைக்கிறா. அங்கே இருக்கவர் ரெண்டு பேரையும் தண்ணி ஊற்றி விஷ் கேட்க சொல்கிறாரு. ரெண்டு பேரும் சாமி கும்பிடுறாங்க. மைக் அவர்கிட்ட இருக்க அந்த தண்ணியை வாங்கி கப்பில் ஊற்றுறான். மிந்த்ரா மைக்குடைய கையை பிடிக்கிறா. ரெண்டு பேரும் அந்த கப்பில் தண்ணியை ஊற்றுறாங்க. அங்கே இருக்கவர் மந்திரத்தை சொல்கிறாரு. ரெண்டு பேரும் விஷ் கேட்குறாங்க. அங்கே இருக்கவர் மைக் மேலேயும் மிந்த்ரா மேலேயும் தண்ணி தெளித்து நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாவீங்கன்னு சொல்கிறாரு. மிந்த்ராவும் மைக்கும் பார்க்கில் ஷேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மிந்த்ரா மைக்கை கூப்பிட்டு மைக் நீ உன்னுடைய அப்பா கிட்ட எவ்வளோ நாள் பேசலன்னு கேட்குறா. மைக் அமைதியாக இருக்கான். மிந்த்ரா மைக் கிட்ட அவரும் சோகமாக தான் இருக்காரு அவர் மைண்டோடைய அப்பா அவருக்கு எப்படி வருத்தம் இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறா.
மைக் இல்லை மிந்த்ரா, அவருக்கு ஃபீலிங்கே இல்லை. மைண்டை நிறைய விதத்தில் பார்த்துக்கிற மாதிரி அப்பா இருந்தாரு, ஆனால் அவருக்கு தெரியாது. மைண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு, அவளுக்கு போரிங்காகவும் லோன்லியாகவும் இருந்தால் அவர் எப்பயுமே அவளை ரூம்லேருந்து வெளியே வர விட்டது இல்லைன்னு சொல்கிறான். டெய்லியும் நான் சீக்கிரமாக வருவேன் அவளை என்டர்டெயின் பண்ண, உனக்கு தெரியுமா மென்? எப்பெல்லாம் நான் என்னுடைய தங்கச்சியோட இன்னசென்ட் ஸ்மைலை பார்க்குறேனோ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ சோகமாக இருக்கும்னு சொல்கிறான். மிந்த்ரா மைக்கிட்ட, உன்னுடைய அப்பா அவருடைய வழியில் வருத்தப்படுவார், நீ எப்படி உன்னுடைய வழியில் வருத்தப்படுறியோ அதே மாதிரின்னு சொல்கிறா. மிந்த்ரா மைக்கிட்ட, இது ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது மைக், இன்னும் நீ கோவமாக இருக்காத, அவரை மன்னிச்சிடுன்னு சொல்கிறா. மைக் அமைதியாக இருக்கான். ரெண்டு பேரும் அதே மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. மைக் யோசிச்சுட்டே மிந்த்ரா மேலே படுக்கிறான். ஓமா மைக்கோடைய பாட்டி வீட்டுக்கு வந்து கார்லேருந்து இறங்குறா. அப்போ மைக்கோடைய அம்மா ஓ மேமை பார்க்குறாங்க. ஓ மேம் அவங்களுக்கு ஹலோ சொல்கிறா. மைக்கோடைய அம்மாவோ ஹலோன்னு சொல்லிட்டு ஓ மேம் கிட்ட, நான் உன்னை பார்க்குறேன்னு சொல்லி ஓ மேமை சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் மைக்கோடைய அம்மா கிட்ட, அம்மா பாட்டியே என்னை கூப்பிட்டாங்க, என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமான்னு கேட்குறா. மைக்கோடைய அம்மா, அவங்க உங்ககிட்ட சும்மா பேசுறதுக்கு தான் கூப்பிட்டாங்க, ஆனால் என்கிட்ட சீக்ரெட் இருக்கு, உங்ககிட்ட நான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. பாட்டி உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட வெறும்னே நீ எஸ் எஸ் மட்டும் சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் எல்லாத்துக்குமேவான்னு கேட்குறாப்பா. ஏதாச்சும் கொஞ்சம் விஷயம் உனக்கு கன்ஃபார்மாக தெரியலன்னா நீ அமைதியாக இரு, வெறும்னே அமைதியாக மட்டும் இருன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் அமைதியாக இருக்கணுமா, ஓகேன்னு சொல்கிறா. மைக்கோடைய அம்மா ஓ மேம் கிட்ட ரெடியான்னு கேட்குறாங்க. ஓ மேம் ஆமான்னு சொல்கிறா. சரி வா போகலான்னு சொல்லி ஓ மேமை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மைக்கோடைய அம்மா ஓ மேமை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஓ மேம் வீட்டுக்குள்ளே வரா. பாட்டி அமைதியாக இருக்காங்க. ஓ மேம் பாட்டியை பார்த்து ஹலோன்னு சொல்கிறா. பாட்டி ஓ மேமை பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. ஓ மேம் மைக்கோடைய அம்மாவை பார்க்குறா. மைக்கோடைய அம்மா பாட்டி கிட்டே போய் உட்காருன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் அமைதியாக வந்து பாட்டி பக்கத்தில் உட்காருறா. பாட்டி அமைதியாக இருக்காங்க. ஓ மேம் பாட்டி கிட்ட, பாட்டி இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறா. பாட்டி அதுக்கும் அமைதியாக இருக்காங்க. ஓ மேம் மைக்கோடைய அம்மாவை பார்க்குறா. மைக்கோடைய அம்மா பேசுன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் பாட்டி புக் படிக்கிறத பார்த்து, பாட்டி நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு கேட்குறா. அதுக்கும் அவங்க அமைதியாக இருக்காங்க. ஓமோடைய அம்மா திரும்பவும் பேசுன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் என்னன்னு கேட்குறா. அவங்க பேசுன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் அமைதியாக இருக்கா. பாட்டி ஓ மேமோடைய கையில் வெட்டிங் ரிங் இல்லாததால் வெட்டிங் ரிங் எங்கன்னு கேட்குறாங்க. ஓ மேம் யோசிச்சு, பாட்டி கிட்ட உங்ககிட்ட நான் சமையல் கற்றுக்கிறதுக்காக தானே வந்தேன், அதனால தான் நான் அதை வீட்டில் கழட்டி வச்சுட்டேன்னு சொல்கிறா. பாட்டி ஓ மேம் கிட்ட, உனக்கு நான் எப்போ சமையல் செய்ய சொல்லி கொடுக்குறேன்னு நான் சொன்னேன்னு கேட்குறாங்க. ஓ மேம் உடனே மைக் சொன்னா, மைக் உங்களுடைய குக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னான்னு சொல்கிறா. அதை கேட்டதும் பாட்டி ஆமாம் மைக் என்னுடைய குக்கிங்கை மிஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஓ மேமை பார்த்ததும் அமைதியாயிடுறாங்க. மைக்கோடைய அம்மா சிரிக்கிறாங்க. பாட்டி ஓ மேம் கிட்ட உனக்கு என்ன பண்ண தெரியும்னு கேட்குறாங்க. ஓ மேம் டைப்பிங்னு சொல்கிறா. பாட்டி ஓ மேம் கிட்ட உனக்கு கார்லான்ஸ் பண்ண தெரியுமான்னு கேட்குறாங்க. ஓ மேம் தெரியாதுன்னு சொல்கிறா. எம்ப்ராய்டரின்னு கேட்குறாங்க. ஓ மேம் அதுவும் தெரியாதுன்னு சொல்கிறா. பாட்டி நான் சொன்னதில் உனக்கு எதுவுமே தெரியாதான்னு கேட்டுட்டு உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்குறாங்க. ஓ மேம் ஹா அதை நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறா. பாட்டி அப்பனா ஓகே எனக்கு டான்ஸ் ஆடிக்காமின்னு சொல்கிறாங்க. ஓ மேம் ஓகேன்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறா. ஓ மேம் எல்லாருக்கிட்டையும் இந்த ஷோவை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி அவளே பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறா. ஓ மேம் டான்ஸ் ஆடுறத மைக்கோடைய பாட்டியும் அம்மாவும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமாக பார்க்குறத பார்த்து, ஓ மேம் உங்களுக்கு இந்த டான்ஸ் பிடிக்கலையா, நான் உங்களுக்கு இன்னொரு டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி டான்ஸ் ஆடுறா. ஓ மேம் நிறுத்தாம அதே மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்கா. அவள் டான்ஸ் ஆடுறத பார்த்து பாட்டி மயங்கி விழுந்துடுறாங்க. அதை பார்த்து எல்லாரும் பாட்டிக்கிட்ட வராங்க. மைக்கோடைய அம்மா அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட போயிட்டு இன்ஹேலர் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அவங்க இன்ஹேலர் எடுத்துகிட்டு வராங்க. ஓ மேம் பாட்டி எழுந்துருங்கன்னு சொல்கிறா. இன்ஹேலர் கொடுத்ததும் பாட்டி எழுந்துக்கிறாங்க. அதை பார்த்து ஓ மேம் பாட்டி எழுந்துட்டாங்கன்னு சொல்கிறா. பாட்டி எழுந்ததும் ஓ மேமை பார்த்து என்னுடைய பேரை எங்கேருந்து தான் இந்த மாதிரி ஒரு பர்சனை பிடிச்சான்னு சொல்கிறாங்க. ஓ மேம் அமைதியாக இருக்கா. பாட்டி ஓ மேம் கிட்ட போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு வா, உனக்கு தெரியணும் மைக்குக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் நோட்டில் எழுதி அதை படிக்கிறா. சூடான லஞ்ச், டின்னர் இல்லை, லஞ்ச் லிமிட்டாக இருக்கணும், ஆம்லெட் கிறிஸ்பியாக இருக்கணும், நிறைய ஆயில் இருக்கக்கூடாது, முட்டை மீடியமாக தான் பாயிலாக இருக்கணும், ஃபேவரட் டிஷ் ஃப்ரைடு ஃபிஷ், ஸ்வீட் சாஸ் சிக்கன் கறி, டாமியம் வித் ஷிர் பாஸ்தா, கேட்ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி சால்டட் எக்கோடு இருக்கணும்னு சொல்கிறா. ஓ மேம் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு இன்னும் ஒன்று மிஸ் ஆகுது, கிரவுண்ட் சூப்புன்னு சொல்கிறா. பாட்டி அதை கேட்டதோ ஆமாம் கரெக்ட், நீ ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் சிரிக்கிறா. ஓ மேம் அதையும் எழுதிக்கிறா. பாட்டி ஓ மேம் கிட்ட இன்னைக்கு நம்ம அதில் இருக்க கொஞ்சம் செய்யலான்னு சொல்கிறாங்க. ஓ மேம் யோசிச்சுட்டு சிரிக்கிறா. நெக்ஸ்ட் சீனில் சமையலுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க.
பாட்டி உமாம் கிட்ட கிரவுண்ட் சூப் கன்சிஸ்டன்ஸ்க்கு உனக்கு கிரீன் கறி பாஸ்தா வேணும், ஃபிஷ் சாஸ் வேணும், சக்கரை, சிக்கன், கோகோனட் மில்க் வேணும்னு சொல்கிறாங்க. ஓ மேம் எல்லாத்தையும் பார்த்துட்டு பாட்டி கிட்ட இன்னும் ஒன்று மிஸ் ஆகுது, சிக்கன் ஃபீட் எங்கே பாட்டின்னு கேட்குறா. பாட்டி நாங்கள் சிக்கன் ஃபீட்லாம் சாப்பிட மாட்டோம், மைக்குக்கு அது பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மைக் இதுக்கு முன்னாடி சிக்கன் ஃபீட் சாப்பிட்டதை காமிக்கிறாங்க. ஓ மேம் மைக் சிக்கன் ஃபீட் சாப்பிட்டதை நினச்சி பார்த்துட்டு ஓகே பாட்டின்னு சொல்கிறா. அதை கேட்டதும் அங்கே வேலை செய்கிறவங்க என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, நான் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன், உங்களுக்கு வேணுமா பாட்டின்னு கேட்குறா. நெக்ஸ்ட் சீனில் ஓ மேமும் பாட்டியும் சமையல் செய்கிறாங்க. பாட்டி ஓ மேம் கிட்ட கரண்டியை கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பாட்டி ஓ மேம் கிட்ட இப்போ சிக்கனை ஆட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதில் சிக்கனை ஆட் பண்ணுறாங்க. ஓ மேம் அதை சமைச்சிட்டே கீழே உட்காடுறா. பாட்டி எழுந்து நில்லு, இதை நல்லா பேஷனோட செய்யின்னு சொல்கிறாங்க. ஓ மேம் ஓகேன்னு சொல்லி எழுந்து நின்று அதை கலர்றா. ஓ மேம் அவ கையில் இருக்க விசிறியால் அவளுக்கு விசிறிக்கிறா. பாட்டி ஓ மேம் அடிச்சு ஸ்டவ்வுக்கு விசிறி விடுன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் ஸ்டவ்வுக்கு பண்ணிட்டு திரும்பவும் அவளுக்கே பண்ணிக்கிறா. பாட்டி திரும்பவும் அடிச்சு ஸ்டவ்வுக்கு பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என் மேலே படுதுன்னு சொல்கிறா. பாட்டி ஓமாம் கிட்ட ஒழுங்காக பண்ணுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி சமையல் செய்கிறாங்க. அதை பார்த்து ஓ மேம் பாட்டி கிட்ட பாட்டி நீங்கள் இந்த ஸ்டவ்வில் செய்கிறீங்கன்னு கேட்குறா. பாட்டி அப்போ தான் ஸ்மெல் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. பாட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க. ஓ மேம் பாட்டி ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறா. பாட்டி ஓ மேம் கிட்ட இதை எப்பயுமே செய்ய மாட்டாங்க சொல்கிறாங்க. ஓ மேம் ஓகேன்னு சொல்கிறா. பாட்டி ஓ மேமை பார்த்து உனக்கு ஏன் ஸ்ட்ரென்த்தே இல்லை, ரொம்ப எனர்ஜியோட செய்யின்னு சொல்கிறாங்க. பாட்டி ஸ்மெல் நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. ஓ மேம் சூப்பராக இருக்குது பாட்டின்னு சொல்கிறா. பாட்டி ஓ மேம் கிட்ட நான் குளிச்சுட்டு வரேன், நீ மைக்குக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் ஓகேன்னு சொல்லிட்டு பாட்டியை நிற்க வைக்கிறா. அங்கே வேலை செய்கிறவங்க பாட்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டி போனதும் ஓ மேம் அவளுடைய ஃபோன் எடுத்து மைக்கு கால் பண்ணுறா. மிந்த்ரா ஓ மேம் கால் பண்ணுறதை பார்த்து காலை கட் பண்ணிடுறா. ஓ மேம் மைக் கால் கட் பண்ணுறான்னு நினச்சி அவள் செஞ்சதை ஃபோட்டோ எடுத்து மைக்கு சென்ட் பண்ணுறான். மிந்த்ரா ஓ மேம் சென்ட் பண்ண எல்லா ஃபோட்டோவையும் பார்த்துட்டு மைக்கோடைய ஃபோன்லேருந்து எல்லா ஃபோட்டோவையும் டெலீட் பண்ணுறா. மிந்த்ரா ஃபோட்டோவை டெலீட் பண்ணதும் ஃபோன் எடுத்து மைக்கிட்ட வச்சுட்டு அமைதியாக அங்கேயே உட்காந்துட்டுருக்கா. ஓ மேம் அங்கேயே உட்காந்துட்டுருக்கா. அப்போ அங்கே வேலை செய்கிறவங்க ஓ மேம் கிட்ட வந்து மைக்கோடைய அம்மா உங்களை கூப்பிடுறாங்க, மைக்கோடைய ரூமுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மைக்கோடைய அம்மா கிட்டே போகிறா. நெக்ஸ்ட் சீனில் மைக்கை காமிக்கிறாங்க. மைக் எழுந்துக்கிறான். மிந்த்ரா மைக் எழுந்ததும் நீ எழுந்துட்டியான்னு கேட்குறா. மைக் ஹான்னு சொல்கிறான். மிந்த்ரா மைக் கிட்ட இப்போ டைம் என்ன மைக், நம்ம பாட்டி வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிடலாமான்னு கேட்குறா. மைக் அது நல்லா இருக்குமான்னு கேட்குறான். மிந்த்ரா ஆமாம் அது நல்லா இருக்கும், நானும் பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் உங்களுடைய குக்கிங்கை மிஸ் பண்ணுறேன், அது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும்னு சொல்கிறான். மைக் ஆமான்னு சொல்கிறான். மிந்த்ரா மைக் கிட்ட மைக் உன்னுடைய அம்மாவும் நீ வந்து இன்னைக்கு அவங்கள பாப்பான்னு நினைப்பாங்க, நீ வா நம்ம சீக்கிரமாக போகலாம், வா போகலான்னு சொல்லி மைக்கை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இதோட இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். இது உங்கள் சிண்டு. பை பாய்.